ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ப்ரைம் வயசில் வந்து பப்ஜி கேமுக்கு வந்து ஒரு சூப்பரான கீ மேப்பிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கீ மேப்பிங் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னா, உங்களால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தேவையில்லாத கீஸ்லாம் வந்து உங்களுக்கு தேட அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த கீ மேப்பிங் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு போஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ப்ரைம் வயசில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான கீ மேப்பிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் லேப்டாப் வந்து கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறத்துக்கு F10 கொடுங்க. F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். அந்த ரீசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கீ மேப்பிங் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸிட்டிங்கிற அந்த பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். எக்ஸிட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் கேமோட செட்டிங்ஸ்க்குள்ள வந்து ஃபஸ்ட்டு போய்க்குங்க. உங்கள் கேமோட செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் வந்து என்ன பண்ணுங்க, ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் ரீசெட் கொடுத்து அதில் வந்து ரீசெட் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும், கண்ட்ரோல் மேக்ஸிமைஸ் பண்ணணும். நான் டிஸ்பிளேல காமிக்கிறது போல வந்து கரெக்டாக பண்ணுங்க, எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், ரன் பண்ணுற அந்த டிபேடை வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அடுத்தது வந்து ஃபயர் பட்டனை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்பிளேல காட்டுறது போலயே. ஓகே, இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் லூட் எடுக்கக்கூடிய அந்த ஹேண்டுக்கிற அந்த பட்டனை வந்து கரெக்டாக ட்ரைவ் பட்டன் மேலே வந்து வைங்க. அதே மாதிரி வந்து எக்ஸிட் பட்டன் அப்புறமேட்டுக்கு வந்து ஓப்பன், இது எல்லா பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடிய எல்லா பட்டனுமே வந்து கரெக்டாக அது ஒரே இடத்துல வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியும். அதே மாதிரி நம்மளுடைய டீம்மேட்டை வந்து ரெவன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பட்டனையும் வந்து அந்த ட்ரைவ் பட்டன் மேலே பக்கத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பக்கத்தில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஃப் கீ அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், டோர் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து காரில் ஏறுறதுலேருந்து எல்லாமே வந்து உங்களால் இது ஒரே பட்டன் வந்து சிங்கிள் கிளிக்லேயே பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரிலாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நம்ம கீ மேப்பிங் பண்ண போகிறோம். கீ மேப்பிங் பண்ணுறதுக்கு வந்து F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து கீ மேப்பிங்கோட அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். கேமோட கீ மேப்பிங் இது வந்து ப்ரைமஸில் டிஃபால்ட்டாக கொடுக்குறது. ஓகே, இப்போ வந்து F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து கீ மேப்பிங்கோட இது வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பட்டன் ஆப்ஷன் வந்து வந்துடும். இது வந்து ப்ரெஸ்ன்னு கேட்கும், உங்கள் கீபேர்டில் கொடுத்து எதிரமணி கொடுத்தா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லூட்லேருந்து எல்லாமே எடுக்கிறது வந்து செட் பண்ண இடம் வந்து F, அதனால் வந்து நான் F வந்து கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பிக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நான் F கொடுத்தனா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வந்து எய்ம் பட்டன் வந்து கொடுங்க. எய்ம் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சென்டர் பாயிண்ட் வந்து தள்ளி கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டி பேடை வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதி. டிபேட் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெதுவாக மூவ் ஆகும். அதுவே வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகம் வந்து கொஞ்சம் வேகமாக ரன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு நான் நார்மலாக வச்சுக்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பெருசாகவே வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஃபயர் பட்டன் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுஸோட லெஃப்ட் கிளிக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். மவுஸ் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபயர் பட்டனு, மவுஸ் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேம் மேக்கர் பட்டன். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரிலாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அதாவது மேப் இல்லை வந்து உங்களுக்கு வேணுங்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து நீங்களே உங்களுக்கு எது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குதோ, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு பிக் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டன் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய எல்லா கீஸையும் வந்து கொடுத்துக்கிறேன். சில பேருக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு R கொடுப்பீங்க, மேப் பார்க்குறதுக்கு M அப்படின்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன். இதில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள், ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் தான் சொல்லுவேன். அதாவது வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து கன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கன்ஸ் ஃபஸ்ட்டு பிக் பண்ணால் அதாவது 1 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது கன் சூஸ் பண்ணால் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டன் கொடுத்து உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லூட் எடுக்கிறது,
காரை வந்து டிரைவ் பண்ணுறது, கெட்டு கேன்சல் எல்லாமே யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் தான். நான் வந்து அதை தான் வந்து சொல்லியிருந்தேன் முன்னாடியே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பட்டன் ஒரே இடத்துல வைங்க. கீ மேப்பிங் அதாவது பப்ஜியோட செட்டிங்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு ஒரே இடத்துல வச்சிங்கன்னா எஃப் மட்டும் கொடுத்தீங்கனால போதும், உங்களுக்கு வந்து பிக் பண்ணுறதுலேருந்து டிரைவ் பண்ணுறதுலேருந்து டோர் ஓப்பன் அந்த லூட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த ஒரு பட்டன்லேயே. மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கை வந்து ஓப்பன் பண்ணால் டேப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியாது பக்கத்தில் இருக்கிறதுனால, அதனால் பட்டனை கிரியேட் பண்ணி நான் வந்து டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய கீ மேப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் மைக்கு இல்லை வந்து வாய்ஸ் சாட் இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுறதுக்கு வி அப்படின்னு கொடுத்துருக்கேன், வாய்ஸ் சாட்டுக்கு வி கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீமேட்டோட அந்த பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுங்க. உங்கள் ஹேண்டுக்கு எதாவது பக்கமாக இருக்குதோ அதை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு கீ கொடுத்ததா திரும்பவும் அதே லெட்டரில் கீ வந்து கொடுக்காதீங்க. அதே லெட்டரில் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிரும், ப்ரோக்ராம் வந்து சரியாக சேவ் ஆகாது. ஸோ அதனால் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து கொடுங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த கீயை வந்து கொடுக்காதீங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரால் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு கீ இன்னும் நான் என்னென்ன கீலாம் வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட்டு இல்லை பேன் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணணும். அப்புறம் ஹெல்த்து மெடிக்கேட்டர்லாம் போகிறதுக்கு அதுக்கு ஒரு கீ வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஹெல்த்து போகிறதுக்கு வந்து எனக்கு ஹெச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து ஹெச் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்கக்கூடிய கீ மேப்பிங் வந்து ஏகப்பட்ட இது நிறையா இருக்கும், அதாவது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்றத மாதிரி வந்து இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இப்படி மேனுவலாக ஒவ்வொரு பட்டனாக கொடுங்க. ஒவ்வொரு பட்டனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளே பண்ணும்போது, ஏன்னா வந்து அது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இது நடக்கும்னு தெரியும். சரி ஓகே, இவ்வளோ நான் கொடுத்துறேன், இப்போதைக்கு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம இதை சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற பட்டன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அதாவது நமக்கு லூட் எடுக்கிறதுலேருந்து ஹேண்ட்லேருந்து ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்தேன். ஓகே, இங்கே வந்து எஃப்னு கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே இருக்கிறத எப்படி பிக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இன்னும் பட்டனே ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வச்சுக்கிறேன். அதேமாதிரி எஃப்டன் கொடுத்தேன், திரும்ப வந்து இது ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லூட்ஸ்லாம் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா வந்து நான் என்ன பண்ணுன்னா மறுபடியும் ஒரு நியூ பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பட்டன் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த லூட்ஸ்லாம் எடுக்கும்போது அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம மவுஸ் வந்து மூவ் பண்ண முடியாது சரியா. அதனால் எய்ம் பட்டன் வந்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு ஒரு நியூ பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த லூட் எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் மூலம் அப்படி வரிசை வச்சுக்கோங்க. ஜி வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜி அப்புறம் ஜே இந்த மாதிரிலாம் கொடுங்க. ஹெச் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுட்டோம், அதனால் வந்து ஹெச் கொடுக்க தேவையில்லை. ஜிக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணால் ஜே அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு வச்சாலே போதும், உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண எக்ஸிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதுக்கு மேலே எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எனக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கீஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அதாவது உங்கள் ஹேண்டுக்கு பக்கத்தக்கூடிய கீஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை மட்டும் கொடுங்க. அதை கொடுத்தாலே உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ப்ளே வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இந்த கீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கீஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுன்னு எனக்கே தெரியாது, நமக்கு தெரிஞ்சால் கூட வந்து அது வந்து எந்த கீ வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து கீ மேப்பிங் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பப்ஜிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது ரிமூவ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் வந்து எஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கோசரம் வந்து நான் கீ மேப்பிங் வந்து பப்ஜியோட கண்ட்ரோல் செட்டிங்ஸில் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நான் ஏதாவது லூட் எடுக்கிறதாலும் சரி இல்லை கார் ஓட்டுறதாலும் டிரைவ் பண்ணுறதாலும் சரி ஜஸ்ட்டு நான் அந்த எஃப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு வந்து எல்லாமே எடுத்துக்குது. ஓகே நண்பா, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை மட்டும் கொடுங்க, வேறு எந்த கீமே கொடுக்காதா. ஆனால் மெயின் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நான் சொன்னது போல் எஃப் அப்படிங்கிற பட்டன்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து கேமோட செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஓப்பன் ட்ரைவ் கெட்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே இடத்துல வைங்க. ஒரே இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் தெரிஞ்சுன்னு கீ மேப்பிங் பற்றி வச்சுருந்தா ஒரு ஐடியா கிடச்சிட்டோம். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சா இல்லை வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் பேசுகிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா இல்லை வாய்ஸ் குவாலிட்டி சரியாக கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நம்ம சேனலோடைய வீடியோஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன்.
எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் 2020 கொசரம் மீட்டிங்.